ஏன் ஜெகதீப் தங்கரோட பாடி அப்படி வந்துச்சு நம்ம யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவர் ஒரு விவசாயி, நான் காலிலேருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்ச ஒரு பாட்டாளி. அவர் ஃபாரின் காரில் உட்காந்துட்டு இல்லை பிளேனில் போகிற ராகுல் காந்திக்கு அது புரியாதுங்க. ஒரு சின்ன பசங்க ஸ்கூலில் நடத்துகிற ஒரு கேலித்தனமான ஒரு விளையாட்டு மாதிரி இருக்குங்க. பண்ண அமளியில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ கிட்டத்தட்ட 143 பேர் வெளியில் இருக்காங்க. 143 ஐ லவ் யூ டா, அந்த 143 பேர் எடுத்ததுனால சீக்கிரமாக வந்துச்சோமா டப்புன்னு வந்துருச்சு. ஆண்கள் வந்து இப்போ ஒரு ஆண் என் பின்னால் போகிறான், நல்ல காலம் யாரும் போகல. இப்போ இந்த இது வரைக்கும் ஆண் பெண் பின்னால் போகிறது தான் இருந்துச்சு, இப்போ சில ஆண்கள் பின்னால் போக ஆரம்பிச்சிட்டா அந்த அதுக்கும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணுறது பண்ணுறது தான் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆண்கள் பின்னால் போனால் கூட அந்த ஸ்டாக்கிங் அது நான் ப்ரூஃப் எடுத்து கொடுத்தா வச்சுக்கோங்க. திடீர்னு பக்ஸ்போர்ட் வந்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் கிளம்பு, இது வந்து என்ன பக்ஸ்போர்ட் நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கணும்னு எடுத்துப்பாங்க. அந்த தனி மனிதன் அவங்க லோக்கல் கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது. அவர் இப்படிலாம் அதை திருப்பியும் வாங்குறதுக்கு அவன் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும். நீங்கள் இன்னைக்கு போய் நெட்டில் போய் பாருங்கள், மோடிஜி வந்தோடனே 2014 ஒக்ஸ்போர்டோடைய லேண்டு டிஜிட்டலாக தொழில்நுட்பம் மூலமாக மார்க் பண்ணியிருக்காரு. எங்கே வேணால் போய் தட்டினா அழகாக வருது அவங்க ஒக்ஸ்போர்டோட லேண்டு. ஹிந்தியில் பேசும்போது டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் வேணும்னு கேட்குறாரு, அதுக்கு வந்து இந்துஸ்தானி பேரே இருக்குது, ஹிந்தி நீங்கள் போய் கற்றுக்கோங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. என்னோட பார்வை வந்து நிதிஷ் சொன்னது தப்பு இல்லைங்க. ஏன்னா இந்த ஹிந்தி திணிப்பு போராட்டம் வந்துச்சு, அப்போ வந்து யார் சென்டரில் இருந்தா? காங்கிரஸ். அப்போ யார் இங்கிருந்து பண்ணுது? திமுக. டிஎம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் டாக்டர் ராஜ்குமார் அவர்களை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் டைம் வந்து நீட் பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல பாக்கும்போது பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க, கிளாரிபிகேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதே எண்ணத்தோட இப்ப சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும் அப்படின்றதுனாலதான். தெரியும், மிக பரபரப்பான ஒரு விஷயம் பார்லிமெண்ட் அட்டாக் நடந்தது, அதை பத்தி ஒரு காமனா உங்களுடைய ஒப்பீனியன் இருந்துச்சு. அது வந்து ஒரு அட்டாக் சொல்றதோட ஒரு கொஞ்சம் பாதுகாப்பு குறைவு, பிரீச் ஆஃப் செக்யூரிட்டி தான் சொல்லணும் ஒன்று. ரெண்டாவது வந்து அவ்வளோ பெரிய சிலிண்டர்ஸ், இப்போ நானும் சமீபத்தில் போயிருந்தேன் பார்லிமெண்ட்டுக்கு, அவ்வளோ செக்கிங் இருக்குது, அவ்வளோ இது இருக்குது. ஸோ ஒரு கேட் 4லேருந்து அவங்க குதிச்சாங்கல்ல, அந்த குதிச்ச அந்த நிரஞ்சன் சாகர் சர்மா அவங்கெல்லாம் கட்டாயமாக அதோடு உள்ளே வந்திருக்க மாட்டாங்க. கட்டாயமாக உள்ளே இருக்கிற ஆட்கள் யாரும் முதல்ல எடுத்து அங்கே உள்ளே வச்சுருப்பாங்க. இவங்க அங்கேருந்து குதிச்சு இறங்கி பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே இருக்கிற ஆட்களுடைய ஒரு கம்ப்ளையன்ஸோடு தான் அது நடந்திருக்கு. அவர் தனியாக தனி மனிதர்களால் பண்ண. ரெண்டாவது ஒரு பாம்போ ஒரு கன்னோ அதெல்லாம் இல்லாமல் இது மோர் டு பி சீன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கெட்டதில் எல்லாத்தையும் ஒரு நல்லது இருக்குது. இதில் என்ன நல்லதுன்னா, இது மாதிரி கொஞ்சம் செக்யூரிட்டி பிரீச் ஆகலாம், பாதுகாப்பு குறைவு வரலாம். ஏன்னா நம்ம ஒரு பெரிய நாடு, பல இடங்கள்ல இது மாதிரி அடி வரலாங்கிற ஒரு கோட்பாடு வந்து மனுஷங்கள் எல்லாருக்கும் குடிமக்கள் அத்தனை பேருக்கும் தெரிகிற அளவுக்கு இந்த ஸ்னோ தோ இட்ஸ் பார்லிமெண்ட் பிரீச் ஆஃப் செக்யூரிட்டி. எஸ் சார், இந்த விஷயங்கள்லாம் நிறைய பேசினாலுமே கூட இங்க குறிப்பா சொல்ல வேண்டியது இன்னொன்னு இருக்கு. ஆனா இப்ப பிஜேபி எம்பியை தாண்டி எல்லாருமே இருக்கக்கூடிய இடம் தான் அது. அங்க வந்து பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னா வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா வேற மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருக்கும். அதுக்கு தீர்வு வேணும் இல்லையா? அதனாலதான் வந்து ஆப்போனன்ட் எல்லாருமே கேட்கிறாங்க. ஸோ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இதுக்கு சொல்லியிருக்கணும், இதை பத்தி பேசியிருந்திருக்கணும், விளக்கம் கொடுத்துருக்கணும் கேட்கறாங்க. பிரதமர் அவர்களும் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இதை அமலில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ கிட்டத்தட்ட 143 பேர் வெளியில் இருக்காங்க. அவையிலேயே இல்ல, இது வந்து ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைமா இருக்கு. சோ இதை எப்படி சார் பாக்குறது? அவங்க கேக்குற க்வெஸ்சன்ல நியாயம் இருக்குல்ல? க்வெஸ்சன் கேக்குற க்வெஸ்சன் நியாயம் இருக்கலாங்க, ஆனா அது வந்து ஒரு நடத்தைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? நம்ம வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஒரு பேனா வாங்குறோம், கொஞ்சம் அதிகமா சார்ஜ் பண்றாங்க, அதுக்கு நம்ம கழுத்தை பிடிக்க முடியுமா, கத்த முடியுமா, அதிகம்னு கேட்க முடியும். சோ அந்த நடத்தை, இவங்க யார்? இந்த 500+ பேரு மக்களுடைய, குடிமக்களுடைய பிரதிநிதிகள், எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு நடத்தையில் ஒரு ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னு சொல்லிட்டு போனார் வள்ளுவர். எங்கே ஒரு ஒழுக்கம் இல்லாமல் ஒரு கத்திக்கிட்டு கலட்டா பண்ணிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சின்ன வயசில் கத்துற அமளி பண்ணுற மாதிரி அவங்க அமளி பண்ணுறது நான் ரொம்ப தீவிரமாக நான் கண்டிக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இந்த ரூல்ஸ் எல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க நியமங்கள். நான் நினைக்கிறேன் சார், ஒரு வார்த்தையே இருக்குது இது மாதிரி தப்பாக பேசுனா இங்கிலாண்டில் வந்து தட்ஸ் அன்பார்லிமெண்ட்ரிம்பாங்க. அது பார்லிமெண்ட்டுக்குன்னு ஒரு நியமம் இருக்குது, ஒரு நியதி இருக்குது, இப்படி தான் நடக்கணும்னு இருக்குது, ஒரு நீதி இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அதை தாண்டி போனது நான் வந்து அதேவேளை சொல்லலாம். இப்போ உள்துறை செயலகம் மூலமாக உயர்மட்ட விசாரணை அமைக்கப்பட்டு இருக்குன்னு சொல்லியும் இருக்கிறாங்க. ஈவன் ஒரு இம்மிடியட் சொல்யூஷன் தான் எதிர்பார்க்குறாங்களா ஆப்போனன்ட் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு க்வெஸ்சன் ரைஸ் ஆகுது. இவங்களுக்கு சொல்யூஷனே வேணாங்க, இவங்க தகராறே பண்ணணும்,
தகராறு பண்ணி எப்படியாவது ஒரு ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சர்க்கார் நல்லது பண்ணிட்டு இருக்கு. நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு இந்தியா வளர்ந்துகிட்டு இருக்கு, பாரதம் வளர்ந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று சொல்லி இழுக்கணும்னு சொன்னது கரெக்டாக அவர் வந்து நம்ம துணை ஜனாதிபதி அவங்கள வந்து வெளியே அனுப்புனது நான் சொல்லுவேன் அது சரிதான், சரிதான். மறுபடியும் வர்ற புது நம்ம பாராளுமன்றத்துக்கு போற உறுப்பினர்களுக்கும் ஒரு ஒரு நியமம் இருக்கணும், உனக்கு வேணும்னா நீ ப்ரொடெஸ்ட் பண்ணு, எழுதி விடு, ஆர்ப்பாட்டம் பண்ணு. ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் ஒரு 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 டீசன்சி இருக்கணும், ஒரு ஒழுக்கம் இருக்கணும். நான் அதை பார்த்தேன், ஒரு சின்ன பசங்க ஸ்கூல்ல நடத்துற ஒரு கேலித்தனமான ஒரு விளையாட்டு மாதிரி இருக்குங்க. பண்ணு நீங்க அதை சொல்றீங்க. அப்போ மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் அவரை பத்தி பாடி ஷேமிங் பண்ண வீடியோ இப்போ வைரலா போயிட்டு இருக்கு, பார்த்துருப்பீங்க. அப்ப அதையும் நீங்க என்ன சொல்வீங்க? அநியாயம், அநியாயம், ரொம்ப அசிங்கம்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லைங்க, ஒருத்தர் வந்து நாம என்ன சொல்றேன், இந்த காலத்துல ஒரு பையனும் ஒரு பொண்ணு டே குண்டா, அந்த காலத்துல குண்டா என்னன்னு சொல்லுவோம், குண்டாவே சொல்லக்கூடாது. அவன் வாய் அவன் உடம்பு அவன் வச்சுட்டு போறான், நீ சொல்லாத சொட்ட சொல்லாது, அவங்க கூட அப்படி இருக்கிற ஒரு பின்னணியில அவர் இப்படி நிக்கிறாரு, அவர் இப்படி முதுக பிடிச்சிக்கிறாரு, அவர் பாடியை ஷேம் பண்ணி. ஏன் ஜெகதீப் தங்கரோட பாடி அப்படி வந்துச்சு நம்ம யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவர் ஒரு விவசாயி, நான் காலில இருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்ச ஒரு பாட்டாளி அவர், உழைச்சு இந்த ஜாட் அந்த குரூப் வந்து ஒரு விவசாய சமுதாயம். அவங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அவங்க வயசாயிடுச்சு, அது மாதிரி உழைச்சவர். நம்ம ஃபாரின் கார்ல உட்காந்துட்டு இல்லை பிளேன்ல போற ராகுல் காந்திக்கு அது புரியாதுங்க. அதனால தான் இது மாதிரி ஒரு வயசான ஒரு ஒரு விவசாய சமுதாயத்திலிருந்து வந்தவர், ராப்பகலாக வேலை செய்கிறவர், நம்ம துணை ஜனாதிபதி, இதெல்லாம் கான்ஸ்டியூஷனல் கவர்னர். அதனால தான் நான் வந்து கண்டனம் ரொம்ப வன்மத்தோடு நான் கண்டனம் பண்ணேன். நம்ம கவர்னர் டே உன்னை ஓட விடுவோம்னு நம்ம ஆளுங்க சொல்லும்போது, கவர்னர் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் போஸ்ட், வைஸ் பிரசிடென்ட் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட், பிரசிடென்ட் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட், அது வந்து அரசியல் சாசனம் அவங்க முதுகில் இருக்குது. அவங்கள போய் நீ இப்படி நிற்கிற, நீ அப்படி நிற்கிறன்னு சொல்லிட்டு அவர் கலாட்டா பண்ணுறது. பக்கத்தில் வந்து நம்ம நம்ம தமிழ்நாடு உறுப்பினராக இருக்கிற ஆர்எஸ்எஸ் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது, அதை சிரிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறாரு ஃபோனில் ராகுல் காந்தி. அவர் இதை வீடியோ எடுக்கிறது, இன்னொருத்தர் வீடியோ எடுக்கிறாரு. சின்ன தமிழ்நாட்டு லெவலில் சொல்கிறீங்க. இப்போ ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரையிலும் ஐஎன்டிஐ கூட்டணியில் மிக முக்கிய புள்ளி, காங்கிரஸில் மிக முக்கிய புள்ளி, அடுத்து அவரை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியான சமயத்தில் இப்போ அவரே இந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி இப்போ இந்த வீடியோலாம் சர்க்குலேட் ஆகும்போது இது எப்படிப்பட்ட ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க சார் மக்கள் மத்தியில? சினிமா இருக்கு, வள்ளுவத்தையே எடுங்க, அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு அரம்பமான. இப்போ வந்து ஒரு அறிவும் ஒரு ஊக்கமும் ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னா இது மாதிரி சரி உன்னோட எதிரியாகவே இருக்கலாம், அந்த எதிரியை வந்து இது மாதிரி ஒருத்தர் காழ்ப்பத்தனமாக பேசி நீ அதை சிரிச்சுக்கிட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் துரியோதனனும் அந்த கும்பலும் சிரிச்சுக்கிட்டு துசாசன வந்து பப்ளிக்காக திரௌபதியை அவமானப்படுத்துறதுக்கும் இது மாதிரி ஒரு துணை ஜனாதிபதியை அவமானப்படுத்திட்டு சிரிச்சுக்கிட்டு ராகுல் காந்தி அங்கே பார்க்கறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா மக்கள் வந்து தேறிட்டாங்க ஓரளவுக்கு, இதெல்லாம் தேங்க்ஸ் டு டெக்னாலஜி, நீங்களாம் வெளியில் கொண்டு வரீங்க, எல்லாரும் பார்க்க போகிறாங்க இது மாதிரி ஆட்களுடைய தரம். இவர் தான் நம்மளுடைய நாட்டுடைய பிரதிநிதியாக இருந்து ஒரு நாள் நம்ம வந்து பிரதமராக போகிறாருன்னு கேட்டாலும் கட்டாயமாக அதுக்கு வந்து பதில் வந்து இல்லைன்னு தான் இருக்கும். இப்படி பண்ணுறதுனால அடிபடுறது இந்த ஐஎன்டிஐ கூட்டணியுடைய பேர், அவங்களுடைய தரம், அவங்களோட தலைவர்களுடைய தலைமைத்துவம் உடைய தரம், இதுதான் கம்மியாகுது. அதனால தான் அந்த வீடியோ உடனே டெலிட் பண்ணியிருக்காங்க அப்படி எடுத்துக்கலாமா? ஏன்னா இது ஏற்கனவே வந்து சனாதானம் பற்றி பேசும்போது மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப திமுக எம்பி அவர்கள் வந்து பார்லிமெண்ட்ல கோமுத்ரா ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அதுவும் இஷ்யூ ஆனது. ஸோ அது வந்து இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற பார்ட்டி மெம்பர்ஸ்க்கும் இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் இப்படிலாம் இருக்கக்கூடாது தாட் இருக்கும்போது எகெயின் அண்ட் எகெயின் இப்ப காங்கிரஸ் தரப்புல இருந்து இந்த பாடி ஷேமிங் வரும்போது இது வேற ஆங்கிள் எப்படி? இப்போ அதுவும் இல்லாம ஜாட் சமூகம் பத்தி பேசிட்டு இருக்கோம் மாநிலவை தலைவரை பத்திட்டு, அவரே சொல்லியிருக்காரு இது ரொம்ப எனக்கு இன்சல்ட்டிங்கா இருக்கு, அது இல்லாம ஃபார்மரை நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிருக்காரு. அதே மாதிரி ஜாட் என்ன மக்களையே நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லும் போது இதற்கு பலரும் ஆதரவு தெரிவிச்சு அவருக்கு சப்போர்ட்டா பேசும்போது பிரதமர் அவரு கூட நீங்க இப்பதான் இதை பாக்குறீங்க, 20 வருஷமா நான் இதை பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அவருடைய பேரு வந்துட்டு பேசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் வெளியில வரும்போது இது எப்படிப்பட்ட ஒரு அறிதல் புரிதல் ஏற்படும் சார் மக்களுக்கு? கரெக்டா சொன்னீங்க, நீங்க அறிதல் புரிதல் மக்களுக்கு ஏற்படுறீங்க. ராகுல் காந்தி பாத்தீங்கன்னாலே இவர் வந்து மோடின பேரே இருந்தால் திருடன் அது மாதிரி என்ன ஒன்று அசிங்கமாக சொல்லி அது வந்து கரெக்டாக யாரோ ஒருத்தர் கேஸை போட்டு பப்ளிக் இன்வெஸ்டிகேஷனை போட்டு அவர் வந்து அமைக்கி இப்போ சஸ்பென்ஷனில் இருக்கார். அந்த அந்த பின்னணி இருக்குது.
ஆல்ரெடி அப்படி பண்ணிட்டு அப்புறம் திருப்பி இது வந்து மாதிரி ஒரு மிஸ்பிஹேவியர் போல தானே இருக்கு. இது எப்படி நன்னடத்தை இருக்க முடியும்? ஒருத்தர் வந்து துணை ஜனாதிபதி அவைத்தலைவர், அவர் வந்து ஒருத்தர் மிமிக்ரி பண்ணுறாங்கன்னா இது இந்த படுவா கோப்பையெல்லாம் பண்ணுற மாதிரி அதை பார்த்து இவர் என்ஜாய் பண்ணிட்டு இவர் வீடியோ பண்ணியிருக்காரு. நான் நினைக்கிறேன் இப்போ என்ன நடக்கு தெரியுமா, கல்யாண் பானர்ஜி இந்த டிஎம்சி பண்ணார்ல, மற்றவங்க வந்து கூட்டணியில் இருக்கிறவங்க மற்றவங்க சொல்லுவாங்க எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சனாதனத்தை பற்றி திமுக சொல்லும்போது மற்றவங்க சொல்லுவாங்க எங்களுக்கும் திமுகவுக்கும் ஒரு கருத்து வேற, எங்க கருத்து வேற சொல்லிடுறேன். ஆவுன அதாவது நீங்க எல்லாருமே வேற கருத்து, உங்களுக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு எல்லாம் பொதுவா இருக்கு, உங்களுக்கு பாஜகவும் மோதியும் எதிரி, வேற ஒண்ணுமே இல்லை. எதிரிக்கு எதிரி என் நண்பன்ங்கிற ஒரே ஒரு கருத்துல ஒரு இவ்வளவு பெரிய ஒரு கூட்டணி ஓடும். அடுத்த பாயிண்ட் அதுதாங்க சார். இப்ப என்னன்னா ஒட்டுமொத்த ஐஎன்டி கூட்டணிக்கு வந்து பாஜக எப்படியாவது கவுண்ட் கொடுக்கணும், வெளியே அனுப்பிடணும், அடுத்து ஆட்சி பிடிக்கணும் ஐஎன்டி அப்படின்றதான் எண்ணமே. அட் சேம் டைம் அதுக்கான முயற்சியில இருக்காங்களா அப்படின்றது அடுத்து பேசுவோம். இப்ப வந்து எத்தனை 143 பேர் எம்பிக்கள் வெளியே இருக்காங்க. அந்த ஒரு சமயத்துல மிக முக்கியமான 3 பில் பத்தி பேசியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பா பார்க்கும்போது குற்றவியல் சட்ட மசோதா, அந்த மசோதா பத்தி சொல்லி ஆகணும். அதே வக்ஃப் போர்டு சம்பந்தமா தனிநபர் மசோதா இதையும் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி பீங் ஏ டாக்டர் உங்களுக்கு தெரியும், டாக்டர் சம்பந்த கிரிமினல்ஸ், ஸோ அந்த விஷயங்கள் இது மூணுமே கொண்டு வந்திருக்காங்க. இத்தனைக்கும் அமலில் ஈடுபட்ட எஸ்பெஷலி ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிஸ் எல்லாருமே வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது, இது நல்லது எடுத்துக்கலாமா? ஏன்னா இது வந்து சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சர்வாதிகாரம் அப்படின்னா இது வந்து பாஜக மட்டும் நலன் தரக்கூடிய விஷயங்களா மசோதா நிறைவேற்றாங்களா அப்படின்னு கேள்வி வருது. நீங்க தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நேர்கள் வந்து கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 143 பேர் போறாங்கல்ல, தமிழ்ல சொல்லுவாங்க 143 ஐ லவ் யூன்னு. அப்போ நான் 143 ஆளுங்களும் அப்போ நானும் ஐ லவ் யூ சொல்கிறேன்ப்பா உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் இல்லாத போது ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. கொண்டு வந்த மசோதா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு ஒரு திசை கொடுக்குற மசோதா. ஒன்று எடுத்து ஒரு 2-3 எடுத்து பார்ப்போம். ஒன்று வந்து இந்த இந்தியன் பீனல் கோடு இருந்துச்சு. என்னங்க வெள்ளக்கார அந்த காலத்தில் மெக்காவலைங்கிறதெல்லாம் போட்டவங்க இந்தியன் பீனல் கோட் எப்போ நம்ம சுதந்திரத்துக்கு முன்னால் ஒரிஜினலாக வந்தது, அப்புறம் ரிவைஸ் பண்ணாங்க 1958 அதுக்கு பதிலாக பாரத நாடுங்கிற ஒரு கோட்பாடு மக்களுடைய மனசுக்கு உள்ள கொண்டு வர்றதுக்காக பாரத நியாய சம்ஹிதா கொண்டு வர்றாங்க. அதை நான் ரொம்ப பாராட்டுறேன். அது மட்டும் இல்ல அதோடைய அதாவது இப்ப 70-80 வருஷத்துல பல மாற்றங்கள் ஆயிடுச்சு. டெக்னாலஜி மாறுறப்போல இது எல்லாமே டிஜிட்டைஸ் பண்ணணும். ஒன்று ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தன் வந்து ஒரு ரேப்புக்கு வந்து இது பண்றாங்க, கற்பிடிச்சிருக்காங்க, ஒரு சந்தேகம் இருக்கு. அவனோட அத்தனை கடந்த 20-30 வருஷமும் டிஜிட்டைஸ் பண்ணி டிஜிட்டலா தட்டினா, இதான் அமெரிக்காவில் நடக்கு, தட்டினா அவன் வந்து கள்ளக்குறிச்சியில ஒரு பொண்ணு இழுத்தான் அப்புறம் தப்பிச்சுக்கிட்டான், அப்புறம் கடவுள்ல போய் ஒரு பொண்ணு இழுத்தான் தப்பிச்சுக்கிட்டான், இந்த பாட்டி இழுத்தான் மாட்டிக்கிட்டான். அப்ப வந்து இவன் வந்து சீரியல் அஃபண்டர், அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடைசி அவனுக்கு தண்டனை வந்து வேற மாதிரி இருக்கும் முதல் வாட்டி இழுத்தவனுக்கு. இப்ப நமக்கு அந்த ரெக்கார்ட்ஸே ஒண்ணு இல்ல, கடலூர்ல நடக்கிறது முடிஞ்சிருது, கள்ளக்குறிச்சியில முடிஞ்சிருது, எல்லாம் எலக்ட்ரானிக்லி நாட் கம்ப்ளீட்லி லிங்க்ட். ஒரு மனுஷனோட பேர் போட்டு ஆதார் கார்டு தட்டினா அவன் எவ்வளவு ஸ்டேஷன்ல எவ்வளவு விஷயத்துக்காக அவன் போனாங்கிறது இல்ல. அத வந்து இந்த பாரதிய இது நியாய பாரத நியாய சம்ஹிதா டிஜிட்டலைசேஷன் ஆஃப் அ மேன்ஸ் கிரிமினல் ப்ராசஸ். அமெரிக்கால அப்படிதான், டிரைவர்ஸ் லைசன்ஸும் சரி உங்களுடைய நேஷனல் ஐடென்டி கார்டும் சரி அதை தட்டினா எவ்வளவு முறை நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கீங்க, எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போறீங்க, எல்லாம் வந்துடும். அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு மாப்பிள்ளை தேடுறதுல இருந்து ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கறதுல இருந்து ஒரு நியாயம் சமுதாயத்துல வந்து நிலைபெறும். நம்பர் ஒன். நம்பர் ரெண்டாவது வந்து அது இந்தியன் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் ஆர் சிபிசி இருந்துச்சு, அதுதான் அவங்க மாத்தி பாரத முதல் நியாயம் மாதிரி இது வந்து நகரிக் சுரக்ஷா. நாகரிக்னா சிட்டிசன், நகரத்துல வாடுபவன், நகரிக் சுரக்ஷா அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கு. இது ஒரு ஒரு பல நல்ல விஷயங்கள் இதுல கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 304A டாக்டர்ஸ் எல்லாருக்கும் பயப்படுறதுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டாக்டருங்க இப்ப கூட உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஒரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல கார்பரேட் ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் ப்ரொஃபஸரா இருந்தாரு. அவர் ப்ரொஃபஸரா இருக்கும்பொழுது யாரெல்லாம் அவர் பிடிக்காதோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பவம் நடந்துருச்சுன்னா இவர் உட்கார்ந்துக்கிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கமிட்டி அவரே ஃபார்ம் பண்ணி இது வந்து 304A சொல்லி எப்படியாவது கேஸ் போட வைப்பார். எல்லாருக்கும் தெரியும் இவரை, இப்போ கூட உட்கார்ந்துட்டு தான் இருக்காரு இந்த மூழ்கி போன ஒரு இடத்துல. அவர் பலருக்கு பல கஷ்டங்களை கொடுத்தார் இந்த 304A கொண்டு வரதுனால. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, டீக்ரிமினலைசேஷன் ஆஃப் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ். இந்த இந்த பதிவு பார்க்குற டாக்டர்ஸ் மருத்துவர்களோட குடும்பங்கள் ரொம்ப 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 சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா எனக்கு தெரியுங்க மருத்துவர்கள் எப்படி எவ்வளோ பேர் 30 பேர் 25 பேர் சேர்ந்து ஒருத்தர் காப்பாற்ற வந்து முயற்சிக்கிறது.
ஏதோ ஒரு அசம்பவம் ஆண்டவன் கையில தான் இருக்கு, அசம்பவம் நடக்கிறது உடனே 304 கிரிமினல் போட்டு இது மாதிரி இந்த எல்லாருமே இந்த சீனியர் சர்ஜன் அத்தனை பேரோட லைஃபும் அவங்க வந்து லாக் ஆகி 10 வருஷம் 15 வருஷம் முக்காவாசி அது கிளியர் ஆகிடும் வச்சுக்கோங்க. பட் 10-15 வருஷம் டென்ஷன் தானுங்க, 14 வருஷம் மனவாசம் மாதிரி இருக்கணும். ஸோ இப்படிப்பட்ட அந்த டாக்டர்ஸ் இது மாதிரி போட்டாங்கன்னு சொல்லுவாங்க அந்த சர்ஜன், அவர் மாதிரி ஆட்களுக்கு திருப்பி அந்த மாதிரி ப்ரொஃபஸர்ஸ் வரும்போது மற்றவங்களை வந்து அவங்க பாதிக்க முடியாது. டாக்டர்ஸுக்கு கிளியராக அமித்ஷாவோட அவருடைய ஹோம் மினிஸ்டர் கிளியராக சொல்லியிருக்காரு, டாக்டர்ஸ் ஷுட் டெஃபினெட்லி பி எக்ஸம்டட் ஃப்ரம் கிரிமினல். எந்த 30 பேர் சேர்ந்து எப்படி தெரியுமா அந்த கேஸ் வரும், இந்த 30 பேர் சேர்ந்து நீங்கள் எப்படியாவது இவனை கொலை பண்ண நீங்கள் வந்து பார்த்தீங்க, எப்பாவது 30 டாக்டர் சேர்ந்து திட்டம் போடும் அப்படிதான் இருக்கும் கேஸு, நீங்கள் கொலை பண்ண பார்த்தீங்க யாரோ அவங்ககிட்ட உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் அதனால வேணும்னே இப்படி பண்ணி இது மாதிரிலாம் இப்படி எல்லாம் கூட போடுவாங்க. இது மாதிரி வந்து எவ்வளவு டாக்டர்ஸ் எனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்படியாவது நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா அவங்களும் சிரிப்பாங்க நம்மளும் சிரிப்போம், ஆனா ஏன் அது மாதிரி ரெக்கார்ட்ல இருக்கணும். ஸோ 304A அதை வந்து நான் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர், மர்டர்னா கூட அது ஹோமிசைட் வந்தது நீங்க மெடிக்கல் நெக்லிஜென்ஸால பண்ணது எடுத்தது 143 ஐ லவ் யூ டா அந்த 143 பேர் எடுத்ததுனால சீக்கிரமாக வந்துச்சோமே டப்புன்னு வந்துருச்சு. இது வந்து நான் இங்கே இருக்கிற லட்சக்கணக்கான மருத்துவர்களும் அவங்களுடைய குடும்பங்கள் எடுத்தீங்கன்னா அப்போ பாருங்க கோடிக்கணக்கான பீப்புளை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு ஒரு செக்ஷன் அந்த காலத்து போட்ட செக்ஷன். ஏன்னா அந்த காலத்தில் டாக்டரும் ஒரு ஒய்ஃபும் சேர்ந்து ஹஸ்பண்டு கூறிடுவாங்க அது மாதிரியான அந்த கல்பபிள் ஹோமிசைட்லேருந்து கம்ப்ளீட்டாக ரிலீவ் பண்ணி எடுத்தது பெரிய விஷயம். ஸோ கிரிமினல் ப்ரொசீஜர் கோடையும் மாற்றுறாங்க, இந்தியன் பீனல் கோடையும் மாற்றுறாங்க. மூணாவது விஷயங்க இதுல ஒரு சின்ன டவுட் சார், இது இப்போ டாக்டர் வந்து பக்கா ஓகே ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ணல இல்ல ட்ரீட்மெண்ட் டிலே பண்ணிட்டாரு இந்த மாதிரியான வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனால அதெல்லாம் எந்த லிஸ்ட் சார் போடுது பண்ணலாம். டாக்டர் கிட்ட நீங்க ஒரு கன்சூமரா போறீங்க எனக்கு இது பண்ணுங்கன்னு சொல்லி அது சரியா பண்ணல அதனால உங்க ஹெல்த் பாதிப்புச்சு, நீங்க கன்சியூமராக போய் அது எவ்வளவு நீங்க 5 கோடி கேட்கலாம், நீங்க 4 கோடி கேட்கலாம், 2 கோடி கேட்கலாம், அதுவும் தான் டாக்டருக்கு வந்து சிம்ம சொப்பனம். அது வேற விஷயம், பட் இது டோட்டலி டிஃபரண்ட். கிரிமினல் வந்து அந்த டாக்டர் போய் இந்த பிக் பாக்கெட் இந்த ரேப் பண்றவன் இவனவனுக்கு எல்லாம் போய் உட்கார்ந்து எவிடன்ஸ் கொடுத்துட்டு வரணும், அது வந்து வேற எந்த நாடுமே அது இல்ல எடுத்துட்டாங்க, இப்ப நம்ம நாட்டுல எடுத்துட்டாங்க, வேற எந்த நாட்டிலும் இல்ல. அதாவது ஒரு என்ன சொல்றாங்க டாக்டர் போய் மருத்துவ தொழிலை விட்டுட்டு 4-5 பேர் போய் எவனா ஒருத்தர் கொண்டுட்டு வராங்க அது வேற, டாக்டர் போய் ஒரு ரேட் பண்றான் அது வேற. இது வந்து மருத்துவ தொழிலுக்கு நடுவுல அவன் வந்து உயிரை காப்பாத்த பாக்குறான், மருத்துவ சிகிச்சையில இறந்து போனா அதுக்கு டீக்ரிமினலைசேஷன். இட் டசன்ட் ரிலீவ் த டாக்டர் ஃப்ரம் எவ்ரி திங் அண்ட் மக்களுக்கும் தெரியும் டாக்டர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படிலாம் இல்ல. கன்சியூமர் கோர்ட் இருக்கு, இப்ப தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் இருக்கு, நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் இருக்கு, அவனை பேன் கூட பண்ணலாம், ஆனா அவனுக்கு கிரிமினல் போய் பண்ணவனாங்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம். அன்வான்டடா போயிட்டு சிக்க வைக்காம பாத்துக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் சரிங்களா. கிரேட். இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன், பியூட்டிஃபுல் திங். நீங்க இது பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ராஜ துரோகம் இருக்கு, ராஜ துரோகத்துக்கு தான் அந்த காலத்துல பாபு சிதம்பரம் பிள்ளையை உள்ள போட்டாங்க, பாரதியாருக்கு ட்ரை பண்ணாங்க, இவருக்கு சுப்பிரமணிய ஐயருக்கு பாபு ஐயருக்கு உள்ள போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்ப அதெல்லாம் மாத்தியாச்சு. இப்ப ராஜ துரோகம் ராஜ்ன்னு சொன்னாலே என் பேரு ராஜ் தான், ஆனா ராஜன்னா அது கிரௌன் மகுடம் கிங் ஆங்கில கிங். இப்ப அந்த ராஜ துரோகம் எடுத்துட்டு தேச துரோகம் ஆக்கிட்டாங்க. இது வந்து ஒரு சின்ன வார்த்தையை மாற்றம் தாங்க, ஆனா அதுலயே ஒரு இப்ப கிரௌன் எடுத்துட்டு நாம டீகாலனைஸ் ஆசல்ஸ் எல்லா வகையிலையும் நம்ம இங்கிலாண்டை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டோம். இப்ப இங்கிலாந்து கீழே போயிட்டே இருக்கு பொருளாதார ரீதியில, சிவில் ஸ்ட்ரைஃப்ல சண்டை சச்சரவுல எல்லாத்தையும் இறங்கிட்டு இருக்கு, நம்ம ஏறிக்கிட்டே இருக்கோம். மோடிஜி வரும்போது நம்ம 11 இருந்தோம், அவங்க 3 இருந்தாங்க, இப்ப நம்ம 5-4 போயிட்டு இருக்கோம், அவங்க 6-7 போயிட்டாங்க. அப்படி இருந்தும் அவங்களுடைய சொற்றொடர்களை நம்ம ஏன் பயன்படுத்தணும், அவங்களோட அவங்களே விட்டுட்டு போன அவங்க கூட யூஸ் பண்ணாங்க ஏன் போனோம். ஸோ ஒரு மக்களுக்குள்ள சரி நான் பாரத நாட்டேன்னா இந்தியன் பீனல் கோட்லடா பாரதிய நியாய சன்னிதானா வி ஆர் எஸ்டாப்ளிஷிங் அவர் ஓன் ஐடென்டிட்டி, நமக்கு ஒரு வாழ்வாதாரம் இருக்குன்னு உலகத்துக்கிட்ட சொல்றாங்க. கடைசியா தேஜஸ்வி சூர்யா சொல்ல மாதிரி நீங்க காலனைசேஷன் வேணான்னா 3 விஷயம் டாகோர் டைம்ல இருந்து சொன்னாங்க, ஸ்வதர்மா நமக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு அந்த தர்மத்தை நம்ம கடைபிடிப்போம், ஸ்வதேஷம் நமக்குன்னு ஒரு தேசம் இருக்கு அதை நம்ம எடுப்போம், ஸ்வபாஷா அந்த ஸ்வபாஷாங்கிறது நமக்குன்னு ஒரு பாஷையும் இருக்கு அது வந்து தமிழ்நாடுல தமிழ், இந்தியால வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இங்கிலீஷ், ஹிந்தி. சோ இந்த கான்செப்ட் ஆஃப் ஸ்வதர்மா ஸ்வபாஷா ஸ்வதேஷாங்கிறது வந்து இட் இன் ஃபிட்டிங் வித் த ஹோல் திங். நம்ம நினைச்சு பார்க்க மாட்டோம் நாம என்ன எந்த சொல்ல பயன்படுத்துறோமோ அந்த சொல் வந்து நம்ம மனசுலையும் மண்டையிலையும் ஒரு எஃபெக்ட் இருக்கும்.
நான் பாரத நாடுறா, நான் வந்து இந்தியன் பீனல் கோடு, அமெரிக்க மெக்காலேயோட கோடு இல்லடா, வெலிஸ்டியோட கோடு இல்லடா, அந்த இந்தியனை வந்து கொஞ்சம் நம்ம அது பாரதம் இன்னும் கொஞ்சம் லோக்கலைஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். ஸோ இட்ஸ் ஐ திங்க் இந்த 143 போனது ரொம்ப நல்ல விஷயம். இன்னும் கொஞ்சம் தூரம் இப்ப இதுல வந்து எங்க சர்வாதிகாரம் சொல்லுங்க, டாக்டர்ஸ் ஃப்ரீ பண்றதுல நானும் படிச்ச சில பேர் சர்வாதிகாரமும் பண்ண போறாங்க, யாரோ ஒரு போட்டோ போட்டிருந்த வெறும் மோடி போட்டோ வச்சு. ஒரே காமனா நீங்க இந்த வேர்ட்ஸ் பாக்கலாம் சார், இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் சர்வாதிகாரம் பண்றாங்க செகண்ட், இதுதான் நீங்க திருப்பி ரிப்பீட்டடா பார்க்க முடியும். நான் ஒன்னு சொல்லுவா, சர்வாதிகாரம் கரெக்ட், இன்னொன்னு ஃபாஷிசம் பாங்க. ஃபாஷிசம்னு பாஜகவுக்கு எதிர்க்க இணையதளங்கள்ல எழுதின எவ்வளவு திமுக அன்பர்களை அவங்க உள்ளத்துல இருக்காங்க நீங்க பாருங்க. ஆனா திமுகவுக்கு எதிர்க்க இணையதளங்கள்ல எழுதின ஒரு கார்த்திக் கோபிநாத்தோ ஒரு பத்ரி சேஷாத்ரியோ எவ்வளவு பேர், 250 பேர் 300 பேர் உள்ள போயிருப்பாங்க. எது ஃபாஷிசம்னு மக்களே நினைக்கட்டும், மக்களே நினைச்சு பார்க்கட்டும். ஸோ ஐ திங்க் இந்த ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ், ஃப்ரீடம் ஆஃப் இண்டிவிஜுவல் சொல்லுவாங்களே, அது வந்து பெரிய அளவுக்கு அவங்க வந்து பாதிக்கல. ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் நான் அந்த இது படித்தேன், 15 நாட்களுக்கு மேலே கஸ்டடி, அதாவது இப்போ ஒருத்தருக்கு டவுட்னு வச்சுக்கோ, டப்பு நீ சந்தேகம் இருந்தாலும் எடுத்தா 15 நாள் வச்சு. ஒரு இந்தியன் பார்லிமெண்ட்ரி கமிட்டி வந்து அந்த குழு வந்து சஜஷன் கொடுத்தாங்க, அது மட்டும் எடுத்துருங்க, 15 நாளுக்கு மேலே வைக்க வேணான்னு. இப்போ வந்து அது அந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்க சொல்லி அவங்க வந்து இல்லை இல்லை 15 நாளுக்கு மேலே கூட தேவைப்பட்டா எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து அவர் காரணமும் சொல்லியிருக்கார், இந்த இந்தியன் பீனல் கோட் பண்ணும்போது டெரரிசம்ங்கிற பேரே இல்லை, அந்த அந்த சொற்றொடரே இல்லை. நமக்கு இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் 1947 வரும்போது கூட டெரரிசம்ங்கிற பேரே வரல. 1960s 1970s தான் ஐஆர்ஏ, ஜெர்மன் பாடன் மேன்ஹாஃப், பல குரூப்ஸ்ல ஓ டெரரிசம் ஒன்று இருக்காங்கிற ஒரு பேர் வந்துச்சு. இப்போ டெரரிசம் நம்ம சுத்தியும் இருக்கு. அப்போ நம்ம நாடை வந்து ஓரளவுக்கு இந்த தீவிரவாதிகள் கிட்ட இருந்து, இப்போ நீங்கள் வந்து நம்ம தாத்தாங்களாம் இப்போ டெரரிஸ்டா ஐ டோன்ட் நோ தட் வேர்டுன்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு வேர்டே இல்லை. ஸோ அந்த டெரரிசம்க்கு இந்த காலகட்டத்தில் நம்மளை சுற்றி தீவிரவாதிகள் இருக்கிறதுக்கான இருக்கிறதுனால அதுக்கும் ஜீரோ டாலரன்ஸ் டு டெரரிசம்ங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். நீங்கள் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா ஒரு பாம்பு அடிச்சதுன்னா ஒரு மார்க்கெட்ல அந்த செதறி போற சின்ன சின்ன பசங்களுடைய ஷூஸும் கையும் போகுது பாருங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு அப்புறம் திருப்பி நம்ம எதுக்குடா 15 டேஸ்க்கு மேலே இங்கே வச்சுக்கிறாங்கன்னு நம்ம கேட்க மாட்டோம். ஸோ இது எல்லாமே ஒரு குரூப், ஒரு குரூப்புங்க, ஒரு மனிதன் பண்றது இல்லை, ஒரு பெரிய குரூப் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. தே ஹவ் டன் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப், ஜீரோ டாலரன்ஸ் டு டெரரிசம். அந்த வகையில் தேவைப்பட்டா 15 நாட்களுக்கு மேலே கூட வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் சொல்றாங்க டாக்டர்ஸ்க்கு, கடைசியாக சொல்லிடுறேன் டாக்டர்ஸ் பற்றியே, அப்படி ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா அது காக்னைசபிள் பெயிலபிள், அதாவது அவன் பனிஷ்மெண்ட் கொடுக்குறான் அந்த ரெகுலர் பனிஷ்மெண்ட்டில், ஆனால் நீ ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் கூட அது வந்து அது காக்னைசபிள்னா அது நம்ம அக்செப்ட் பண்ணி ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஆனால் ஜெயிலுக்கே போக தேவையில்லை, பெயிலோட டாக்டர்ஸ்க்கு வெளியே கொடுத்தோம். ஸோ டாக்டர்ஸுக்கு வந்து இந்திய மருத்துவ சங்கம், இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க, அதுக்கு அதுக்கு இணைஞ்சு ரொம்ப நல்லா இந்த புது மசோதா வந்திருக்கு. கிரேட் சார். அடுத்த சாக்ஷியா. சாக்ஷியா குட் குட். சாட்சி, சாட்சி என்ன எவிடன்ஸ். ஸோ என்ன மாதிரி எவிடன்ஸ் நம்ம கொண்டு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து கரண்ட்லி இப்போ வந்து இப்போ டிஜிட்டல் எவிடன்ஸ், இப்போ சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிட்டலாக நீங்கள் டேப் பண்ணால் கூட அது வந்து யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது ரிட்டன்ல இருக்கும். ஏன்னா அதை எழுதி கொடுப்பானா, நான் உங்களை வந்து கொல்ல போகிறேன்னு அது வந்து அவன் பேசியிருப்பான் ஃபோனில், அது ஃபோன்லேயோ அல்லது வந்து வீடியோவாக இருந்துச்சுன்னா அது இப்போதைக்கு கரண்ட்லி அது அட்மிசபிள் இல்லை. இது மாதிரி இந்த இந்த சாட்சி உடைய அந்த ஸ்பேனை வந்து அதோடைய அதிர்வன், அதோடைய ஃப்ரீக்வன்சியை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் கனெக்டிவ் இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். நான் சொன்னேன்ல இப்போ எவிடன்ஸ் ஆக்ட், இப்போ எவிடன்ஸ்க்கு வந்து இப்போ ஒருத்தர் வந்து இது வரைக்கும் என்ன சொல்லிருந்தாங்க, டேய் இந்த பொண்ணை அவன் ரேப் பண்ணா இல்லையா மட்டும் சொல்லு, வேற எதுவும் எடுத்துக்காத, மற்றதை பற்றி பேசாத. இப்போ அந்த சாட்சி அந்த அதிர்வனை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி, டெலிகம்யூனிகேஷன் பில் இது இதே மாதிரி தான், அவன் வந்து பாரு கடலில் இன்னொரு பொருளை பண்ணா அதை தப்பிச்சுக்கிட்டான், நாகர்கோயிலே தப்பிச்சுக்கிட்டான், அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி இதுக்கு எவிடன்ஸாக யூஸ் பண்ணி இந்த மனிதனுடைய குற்ற தன்மையை வந்து அதிகப்படுத்தலாம். இது மாதிரி அதே போல் இது வரைக்கும் அந்த எவிடன்ஸ் வந்து ஆண்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆண் என் பின்னால் போகிறான் வச்சுக்கோங்க, இது வரைக்கும் நல்ல காலம் யாரும் போகல, இப்போ இந்த இது வரைக்கும் ஆண் பெண் பின்னால் போகிறது தான் இருந்துச்சு, இப்போ சில ஆண்கள் ஆண்கள் பின்னால் போக ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த அதுக்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்றது என்ன ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆண்கள் ஆண்கள் பின்னால் போனால் கூட அந்த ஸ்டாக்கிங் அது நான் ப்ரூஃப் எடுத்து கொடுத்தா வச்சுக்கோங்க, மாதிரி அவங்களுக்கு இது மாதிரி ஃபோன் பண்ணால் இது மாதிரி அனுப்பிச்சா, அது ஜென்ஸ் ஜென்ஸ் கூட அந்த சாட்சி வந்து அது யூஸ் பண்ணலாம். ஸோ எவிடன்ஸ் வைடன் ஆகிடுச்சு. செக்ஷுவல் கிரைம்ஸ் மென் டு விமன் மட்டும் இல்லாமல் மென் டு மென் கூட எடுக்கலாம். இது வரைக்கும் என்ன எப்படி இருந்துச்சா, இந்தியன் பீனல் கோடில் அது 16 வயசுக்கு மேலே அந்த அடல்ட்டாக இருந்தால் தான் அது, அதுக்கு கீழே இருந்தால் தான் சில்ட்ரனுக்கு பண்ணுறாங்கன்னு அது அஃபென்ஸ்.
இந்த கால சமுதாயம் உடைய பரிணாம வளர்ச்சிக்கு ஏத்தா போல, தொழில்நுட்பத்துக்கு ஏத்தா போல சூப்பரா இந்த மூணு மசோதா பண்ணியிருக்காங்க. மசோதா 143 பேர் அங்க வெளியில வீடியோ அடிச்சு சிரிச்சுட்டு குமார் நடிச்சுட்டு இருக்கட்டும், நம்ம வேலையை பார்த்துட்டு போலாம்னு இந்த பார்லிமெண்ட் பண்ணுது. அதே மாதிரி தனிநபர் மசோதா சார், வக்ஃப் போர்டு, ஒரு சிலர் நடிச்சுப்பாங்க வக்ஃப் போர்டு தனி மனிதன் இந்த ரிப்பீல் ஆக்ட் வந்து பார்த்தா, இது வந்து என்னமோ பாஜக வந்து வக்ஃப்னாலே முஸ்லிம்ஸ்க்கு வந்து அவங்க காழ்ப்பு காட்டுறாங்க, அது இல்லை. வக்ஃப் போர்டு பிரச்சனை வந்து ஹிந்துஸுக்கும் வக்ஃப் போர்டுக்கும் இல்லை, தனி மனிதன் ஆகிய ஒரு இஸ்லாமியருக்கும் ஒரு வக்ஃப் போர்டுக்கும் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அது வந்து திடீர்னு வக்ஃப் போர்டு வந்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் கிளம்பு, இது வந்து வக்ஃப் போர்டு நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கோன்னு எடுத்துப்பாங்க. அந்த தனி மனிதன் அவங்க லோக்கல் கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது, அவங்க வந்து அது அப்பீல் பண்ணணும்னா அந்த ரிப்பீல் ரிப்பீல்னா அதை திருப்பியும் வாங்குறதுக்கு அவன் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும். ஒரு தனி மனிதன் ட்ரிப்ளிகேன்குள்ளே உட்காந்துக்கிட்டு எப்படிங்க வந்து ஒரு அம்மாவாசையோ அப்துல் கதரோ எப்படிங்க அங்கே போவாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு நடக்காது. ஸோ என்ன பண்ணுவான், விட்டுருவான். அதாவது நம்ம வந்து பாரதியார் வழி வந்தவங்க, தனி மனிதனுக்கு உணவில் ஏன் இந்த ஜகத்தினை அழித்திருவோம் சொல்ற ஆட்கள், தனி மனிதனுடைய உரிமைகளை காப்பாத்துறதுக்காக தான் இந்த நகரை சுரக்ஷா, பாரதிய நகரை சுரக்ஷான்னு கொண்டு வந்தாங்க, சிட்டிசன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல சார் இப்போ வேப்பூர் சொல்லிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் அந்த இடத்துல கிட்டத்தட்ட 54 ஏக்கர் விவசாய லேண்ட் அவங்க வச்சுட்டு வந்தவங்க, அந்த இடத்துல இந்த லேண்ட் முழுக்க வந்துட்டு வக்ஃப் போர்ட்ஸ் வந்தோம் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தது. திருச்சி பக்கத்துல அங்கேயும் அதே ப்ராப்ளம், செஞ்சில இப்ப சமீபத்துல அதே இஷ்யூ வந்திருக்கு. இது வந்து எப்படி சார் தனி மனித இதுல வரும், உடனே அவங்க வக்ஃப் போர்டுக்கு பவரே இல்லைன்னு சொல்லலை, ஆனா அந்த தனி மனிதனுக்கு ஒரு உரிமை இருக்கு, இது எனது, அல்லது நாங்க 50 ஏக்கர் நாங்க 30-40 விவசாயிகள் சேர்ந்து வச்சிருக்கோம், நாங்க வந்து லோக்கல் கோர்ட்லயே வக்ஃப எதிர்த்து எங்களால ஒரு கேச வழக்க போட முடியும், அந்த வழக்கு தீர்ப்பு வரைக்கும் நாங்க வந்து எங்க வேலையை பண்ணிட்டு போவோம், அந்த உரிமை எங்ககிட்ட கொடுக்கறது நீங்க சொல்லுங்க, அது என்ன தப்பா என்ன. இப்ப இவங்களும் வந்து செஞ்சியில இருந்து ஒண்ணு இல்லைனா நீ போய் சுப்ரீம் கோர்ட்ல நீ ஃபைல் பண்ண ஒரு கேஸ, ஏன்னா இது வக்ஃப் போர்டு, நீ அங்கே சுப்ரீம் கோர்ட் லாயர் ஒவ்வொரு வாட்டி பார்க்குறதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கேட்பாரு சொன்னால் இந்த விவசாயிகளுக்கு என்ன மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுடைய குறைய நீதிமன்றம் பண்ணுறதுக்காக கொண்டு வர, நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, கீழ இருக்கிற லோவர் கோர்ட்ஸில் கூட கேட்கலாம், இப்போ வக்ஃப் போர்டா வக்ஃப் போர்டை நாங்கள் செப்பரேட்டு மேலே தான் போவோம், அப்படி இல்லாமல் நீ வக்ஃப் போர்டாக இருந்தால் கூட நீ அநீதி நீ பண்ணுறது அநீதியாக இருந்தால் அப்படி ஒருத்தருக்கு வழக்கு போடுறதா இருந்தால் அங்கேயே முடிச்சுட்டு போவோம், அங்கேயே செஞ்சிலே திருமணமில் முடிச்சுட்டு போவோம்னு சொல்கிறது ஒரு பெரிய ஸ்டெப்பு. இது வந்து டப்புன்னு படிக்கும்போது நான் படித்தேன், அப்துல்லா 2-3 பேர் உடனே எழுந்து சிபிஐ மார்க்சிஸ்ட் ஒரு டிஎம்சி ஆளுலாம் எப்படி நீங்கள் பண்ண முடியும், நீங்கள் வந்து உடனே அதாவது வக்ஃப்னு சொன்னாலே நீங்கள் இஸ்லாமுக்கு எதிர்த்து சொல்கிறீங்க. அவர் ஒரு உதாரணம் சொல்லியிருக்காரு, ஐ திங்க் 1 மணிலேருந்து 2.5 மணிக்கோ ஒரு அரை மணி நேரம் முன்னால் தள்ளினாங்க, அது கூட எங்களை கேட்டு கேட்டு தான் பார்லிமெண்ட் சொல்லியிருக்கணும், அந்த சாப்பாடு டைமும் அந்த உங்கள் ப்ரேயர் டைம் அவர் சொன்னார். இதெல்லாம் காழ்ப்பு தான், சும்மா எதிர்ப்பு பண்ணுறது தான், தனி மனிதனுக்கு உரிமைகளை கொடுங்க அதுதான் எதிர்காலம். அவங்க சொல்லியிருக்காங்க சார் தர்கா, அதுக்கப்புறம் சில அனாதை இல்லங்கள்லாம் அங்கே மெயின்டைன் பண்ணும்போது அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் பாதிக்கும் இதனால அப்படிங்கிறாங்க. எப்படிங்க அந்த நீங்கள் அந்த அனாதை இல்லம் வந்து இன்னொருத்தர்கிட்ட இருந்து நீங்கள் எடுத்து ஆக்கிரமிப்பு பண்ணி நீங்கள் அந்த அனாதை இல்லத்தை கட்டிவிட்டுருந்தா அவங்க வந்து லோக்கல் கோர்ட்டில் உங்கள் மேலே கேஸ் போட்டிருந்தா வக்ஃப் போர்டு வந்து வக்ஃப் போர்டுக்கு இல்லாத லேண்டா, நீங்கள் இன்னைக்கு போய் நெட்டில் போய் பாருங்கள், மோடிஜி வந்தோடனே 2014 வக்ஃப் போர்டோடைய லேண்டு டிஜிட்டலாக தொழில்நுட்பம் மூலமாக மார்க் பண்ணியிருக்காரு, எங்க வேணா போய் தட்டினா அழகா வருது அவங்க வக்ஃப் போர்டோட லேண்டு. பட் அவ்வளவு டிஜிட்டலைஸ் பண்ணது முதல் மோடி பண்ணது வக்ஃப் போர்டுக்கு தான். அது ரெண்டு காரணத்துக்காக, ஒண்ணு இதெல்லாம் அவங்களுது வேற யாரும் எடுக்க கூடாது, ரெண்டாவது இவ்வளவுதான் அவங்களுது இன்னொருத்தருக்கு போய் அதுக்கு மேல எடுக்க கூடாதுன்னு சொல்லுறாங்க. ஸோ அந்த கவர்மெண்டால மத்திய அரசால ரிலீஸ் பண்ண அந்த வரையறைகளையும் மேப்புகளையும் இதையும் அவங்க ரெண்டு பேரும் ஒப்பிட்டு பார்த்து சி பாருப்பா என் லேண்ட் அதுக்கு வெளியில இருக்கு, ஆனா நீ இது வக்ஃப் போர்டு சொல்றன்னு சொல்லி தனி மனிதனுக்கு உரிமை கொடுக்கறதுக்காக தான் இது மசோதா கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சிம்பிளா அழகா சொல்லிட்டீங்களே சார். சோ மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்பட எல்லா விஷயமும் பிரச்சனையே இல்லாம சுமூகமா முடிக்கிறதுக்காக பாக்கலாம், லோக்கலாவே முடிச்சிடலாம், இவ்வளவுதான் அங்க மேட்டர்.
அடுத்ததா இப்ப நம்ம நேஷனல் லெவல்ல இஷ்யூ பேசிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா இது விட்டுறக்கூடாது. ஐஎன்டிஏ கூட்டணி இப்போ ஆலோசனை கூட்டம் 4வது முறையாக டெல்லியில் நடைபெற்றது உங்களுக்கு தெரியும். இதுல வந்து நிதிஷ்குமார் வர்சஸ் இங்க தமிழ்நாட்டு டிஆர் பாலு எடுத்துக்கலாம். ஹிந்தியில பேசும்போது டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல வேணும்னு கேட்கிறாரு, அதுக்கு வந்து இந்துஸ்தானி பேரே இருக்குது, ஹிந்தி நீங்க போய் கத்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. இது வந்து பெரிய இஷ்யூவா இப்ப பார்க்கப்பட்டு இருக்கு. உங்களுடைய பார்வை எப்படி? என்னோட பார்வை வந்து நிதிஷ் சொன்னது தப்பு இல்லைங்க. ஏன்னா இப்போ அது 82% பேர் வந்து ஹிந்தியில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. பல இடங்கள் நீங்கள் சென்னையில் போனீங்கன்னா 92% 90% தமிழ்நாடு தான் ஹிந்தியில் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுபோல் அவர் கேட்டது சரிதான். இவ்வளவு வருஷமாக பாராளுமன்றத்துக்கு போயிட்டு வந்திருக்கிற ஒரு டிஆர் பாலு ஒரு அளவுக்கு ஒருத்தரோட கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ண முடியாத அளவுக்கு கூட நான் ஹிந்தி கற்றுக்க மாட்டேங்கிற நான் தமிழ் தான் வச்சுட்டு இருப்பேன் சொன்னால் அது அவ்வளவு நல்லா இருக்காது. பாலு டிஆர் பாலு அண்ணன் வந்து சரி நான் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். நீ எப்படி என்ன இல்ல கொஸ்டின் என்ன சார், ஆக்சுவலா ஒரு பிஜேபியில இருக்கக்கூடியவங்க இந்த வார்த்தை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்தி திணிக்கிறாங்கன்ற மாதிரி மாறி இருந்திருக்கும் கட்டாயமா. பட் ஐஎன்டிஏல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது நிதிஷ் அவங்களே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கதான் இங்க கேள்வி. கரெக்ட் கரெக்ட், ரொம்ப அழகா சொன்னீங்க. இது வந்து இந்த ஹிந்தி திணிப்பு போராட்டம் வந்துச்சு, அப்ப வந்து யாரு சென்டர்ல இருந்தா? காங்கிரஸ். அப்ப யாரு இங்க இருந்து பண்ணுது? திமுக. திமுக வர்சஸ் காங்கிரஸ் தான் இருந்துச்சு. திமுக வந்து ஆளுங்க யோசிக்கணும், அவங்கள வந்து ரெண்டு வாட்டி அவங்கள கவர்மெண்ட்டை 356 யூஸ் பண்ணி கலைச்சது இந்திரா காந்தி தான். ஆனால் நேருவின் மகளேவா புதிய ஆட்சி தான் சொன்னாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து முதல்ல ஹிந்தி திணிப்பு ஆரம்பிச்சது, அதை வந்து எதிர்த்தது திமுக. இப்போ புதுசாக நிதிஷ்குமார் சொல்றது இல்லை, முதல்ல இருந்தே காங்கிரஸ் ஆட்களும் ஹிந்தி தான் பேசினாங்க. அது வந்து பாஜக வந்து பெருசாக அழுத்தம் போடாமல் சாஃப்டா பண்றாங்க. ஆனா நான் ஒண்ணு கேட்கறேன், ஹிந்தி பத்தி ஹிந்தி தமிழை பத்தி பேசுறோம். காங்கிரஸ் வந்து ஒரு நாட்டிலே ஆகுது இந்தியா தவிர, ஒரு திருவள்ளுவர் சிலையை வச்சாங்களா, இவங்க வந்து 100 நாட்டுல வைக்கிறதுக்கு இவங்க முனைக்கிறாங்க வச்சிருக்காங்க. இவர் எல்லாம் 27ஆம் தேதி உலக திருக்குறள் நாள் திருவள்ளுவர் தினம் இன்னும் கொண்டு வந்திருக்காரு. அன்னைக்கு நான் கேள்விப்பட்டது பிரதமர் தமிழ்ல பேச போறாரு. ஸோ உங்க பிரதமர் வந்து தமிழ்ல பேசலாம், ஆனா நம்ம வந்து ஒரு வார்த்தை கூட ஹிந்தியில பேச மாட்டோங்கிறது என்ன மாதிரியான ஒரு டிரான்சாக்ஷன் நீங்க பாருங்க. கொஞ்சம் நம்ம எல்லாரும், நான் இதை நான் கேட்கறது உங்களுக்கு மட்டும் இல்லை, மக்கள் எல்லாரும் நேர்களுக்கும் கொஞ்சம் அந்த அந்த க்ளோஸ்ட் மைண்ட் செட்டை விட்டுட்டு வெளியில வந்து நாம் எல்லாம் ஒரே ஒரு பாரதம். மணிப்பூர்ல ஒருத்தனுக்கு கஷ்டப்பட நமக்கு கஷ்டப்படுவோம், தமிழ்நாட்டில் கஷ்டப்பட்டா டெல்லி கஷ்டப்படுறாங்க, இன்னும் பீகார்ல ஒரு பிரச்சனை இருந்தா கேரளா கஷ்டப்படுவாங்க எண்ணம். அதுதான் அவர் வந்து பாரத் ஏக் பாரத் ஏக் ஸ்ரேஷ்டா பாரத் ஒரு அகண்ட பாரத்னு சொல்லிட்டு இருக்காரு.